தமிழ் சினிமாவுக்கு இப்போ மோசமான காலம் அப்படின்னே சொல்லலாம். எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்போ சினிமாவில் படங்கள் ரிலீஸ் செய்யறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதனால தயாரிப்பாளர் சங்க பொறுப்பேற்றிருக்க விஷால் முழு ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காரு. முழு ஸ்ட்ரைக்னா படப்பிடிப்பும் நடக்கக்கூடாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் நடக்கக்கூடாதான். ஆனா விஜயோட 62வது படம், நாடோடிகள் படம், அப்புறம் சில படங்களோட படப்பிடிப்புகள் இன்னைக்கு நடந்து வந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சில சமூக வலைதளங்கள் அது எப்படி அவங்களோட படங்களோட படப்பிடிப்பு மட்டும் நடக்கலாம் அப்படின்னு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. இந்த பிரச்சனை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போக அவங்க ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது விஜயோட 62வது படத்துல ரெண்டு ஸ்டன்ட் கலைஞர்கள் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்களாம். அவங்களுக்கு அடுத்தடுத்த நிறைய டைட் ஷெட்யூல் இருக்கிறதுனால இந்த படப்பிடிப்பு நடக்குதான். அதே போல நாடோடிகளும் இன்னும் ரெண்டு படங்களோட படப்பிடிப்புகளும் தயாரிப்பாளர் சங்க சிறப்பு அனுமதி பெற்ற பிறகு நடக்குதான். அதுவும் அவங்களோட படப்பிடிப்புகள் இன்னும் 2-3 நாட்கள முடிஞ்சிடும், முழு ஸ்ட்ரைக் அதோட நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வேலைக்காரன் பட வெற்றியை தொடர்ந்து பொன்றம் டைரக்ஷன்ல சீமராஜா அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படத்தை தொடர்ந்து அவர் விக்னேஷ் சிவன், ரவிக்குமார் டைரக்ஷன் எல்லாம் அடுத்தடுத்த படங்கள் நடிக்க போறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா சமீபத்திய வந்த தகவல் என்னன்னா, விக்னேஷ் சிவன், சிவகார்த்திகேயன்